ஹalleluya. ரெண்டு கரங்களை பரலோகத்தின் நேராக உயர்த்தி கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. அன்பரே சுவை என்ன சொல்லி மிகையாகுமோ, இரண்டு கரங்களை உயர்த்தி கைவிடா தெய்வமே, கருணையே சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வி பாக்கியமே. ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அம்மை அன்பு செய்கின்றோ, மகனாக தெரிந்து மறுபடி பிறக்க செய்தீ, மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க செய்தீ, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே, ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, அன்பு செய்கின்றோ, இயேசு ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ, இயேசு
அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே, பூரணாளுக்குள்ளவர் பூவிருந்தன் வாழ்க்கையறி, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே, தாயும் என் தந்தையும் மாறவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே, பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே, வானம் பூமியும் யாவுமே மாறிடும் நீரோவாக மாறாதவரே, வானம் பூமியும் யாவுமே மாறிடும் நீரோவாக மாறாதவரே, நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு, இயேசு மாற்றும் போதும் இயேசு மாற்றும் போதும் இயேசு மாற்றும் போதும் எனக்கு, நீர் மாற்றும் போதும் நீர் மாற்றும் போதும் நீர் மாற்றும் போதும் எனக்கு, நீர் மாற்றும் போதும் நீர் மாற்றும் போதும் நீர் மாற்றும் போதும் இயேசுவே, நீர் மாற்றும் போதும் நீர் மாற்றும் போதும் நீர் மாற்றும் போதும் எனக்கு, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, கல்வாவரே நான் ஆராதிப்பே, கப்பவரே நான் ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, கண்பவரை நான் ஆராதிப்பே, கப்பவரை நான் ஆராதிப்பே, கண்பவரை நான் ஆராதிப்பே, இயேசுவே கப்பவரை நான் ஆராதிப்பே, தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பல்லியோடு ஆராதிப்பே,
பள்ளியோடு ஆராதிப்பேன், உதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திரங்களோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், இரண்டு கரம் உயர்த்தி நம் கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய தேவன் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அற்புதமாய் நம்ம 7 மாதங்கள் சுபிட்சமாய் பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். 8வது மாதத்தை ஆண்டவர் கிருபையால் காண்பதற்கு நமக்கு அனுக்கிரகம் செய்தார். தேவ தயவுக்காக, ஆண்டவருடைய பரிவுக்காய் பாசத்துக்கான நேசத்துக்காக, அவருடைய அன்பான தம்முடைய செயலுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென் சொல்லுங்கள். இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு கூட வாக்குத்தத்தமாய் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று, கர்த்தரை துதிக்கிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய நன்மையை அனுபவிப்பார்கள். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை கண்டிப்பாய் துதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஆகையினால் தான் சங்கீதக்காரன் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை ஆண்டவர் துதிப்பதற்கென்றே ஏற்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் துதிப்பதற்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். துதிக்கிற தம்முடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது சொல்லி மிகையாகாத ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் துதிக்கிற தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் தருகிற நன்மை என்ன? வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேளுங்கள். கர்த்தராகிய தேவன் 35வது வசனத்திலே ஆண்டவர் சியோனை ரட்சிக்க போகிறார். ஹல்லேலூயா. சியோன் கர்த்தரை துதிக்கிற ஜனம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ரட்சிப்பை அருளுவார். ரட்சிப்பு என்று சொன்னால் கர்த்தர் நம்மை வேதனைகள், பாடுகள், சிரமங்கள், கஷ்டங்கள் இவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறார். இந்த மாதத்திலே கர்த்தராகிய தேவன் சகல துயரங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்முடைய மகத்துவமான மேன்மை உள்ள கனமான ஆசீர்வதிக்கப்பட்ட சமர்த்தி உள்ள செழிப்பான பாதையிலே நடத்துவார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சியோனே, உன் துயர நாட்கள் முடிந்தது. கர்த்தரை துதிக்கிற ஜனமே, உன் வேதனையின் நாட்கள் முடிந்தது, உன் கஷ்டத்தின் நாட்கள் முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆழமான சேற்றிலிருந்து உன்னை நான் தூக்கி எடுத்து என் கிருபையின் கரத்தினாலே உன்னை நான் ரட்சித்து என் தோளிலே சுமந்து என் மகத்துவமான மேன்மை உள்ள கருணி இத்தனை நாட்களும் நீ பட்ட பாடுகளையும் சிரமங்களையும் உன்னை விட்டு நீக்கி போடுவேன். என்னுடைய கிருபையும் என் மகத்துவமும் என் நன்மையும் உன் சிரசிலே வந்து தங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இனிமேல் அலைந்து திரிவது இல்லை. ஆமென். அது மட்டுமல்ல,
வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், துதிக்கிற தன் பிள்ளைகள், யூதாவே நீ துதிக்கிற என் ஜனம் அல்லவோ, உன் பட்டணத்தை நான் கட்டுவேன். ஹல்லேலூயா. பாழாய் போன உன்னை கர்த்தராகிய தேவன் எழுப்பித்து கட்ட போகிறார். கர்த்தராகிய தெய்வம் உன்னை பட்டணங்களில் குடியிருக்கிற மேன்மையை கர்த்தர் உனக்கு மகத்துவமாய் தரப்போகிறேன் என்று உனக்கு சொல்லுகிறார். கட்டுவார். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, தகர்ந்து போன நம்மை கர்த்தர் எடுப்பித்து கட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? துதிக்கிற ஜனமாயிருந்தால், ஜெபிக்கிற ஜனமாயிருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் எடுப்பித்து கட்ட போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? யூதா என்றாலே துதிக்கிறவர் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ துதிப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை எடுப்பித்து கட்டுவார். துதி சாத்தானை வெல்லுகிற தாரக மந்திரம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை நீ அறியாததும் உறக்கட்டாததுமான மேன்மையான நன்மைகளை தந்து பட்டணத்தில் உன்னை குடியிருக்க பண்ணி சகல சாதிகளின் மத்தியிலும் உன்னை நான் சிறந்திருக்கப்படுவேன். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் குடியிருக்க பண்ணுவார். அது மட்டுமல்ல, இந்த பட்டணத்தின் நன்மைகளை நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த மாதத்துல இந்த பட்டணத்தின் நன்மையை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த பட்டணத்தில் நீ விரும்புகிற ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவாய். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற, தேவ சமூகத்தை நேசிக்கிற, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் எங்கள் சகல ஜாதிகளின் மேன்மைகளை கர்த்தராகிய தெய்வம் இதோ நிறைவாய் உனக்கு தந்து உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி ஊழியக்காரரின் சுதந்திரத்தை கர்த்தராகிய தெய்வம் இனி தாமதிக்கப்படுவதில்லை, கர்த்தர் நிறைவு செய்து தருவேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, பைபிள் சொல்லுகிறது, நீ என்னை நேசிப்பாய் என்றால், நீ என் சமூகத்தில் நம்பிக்கையுடையவனாய் இருப்பாய் என்றால், நீ என் சமூகத்தில் விசுவாசமாய் இருப்பாய் என்றால், நீ இந்த தேசத்தில் வாசமாய் இருப்பாய். இனிமேல் நீ சிதறுண்டு போவது இல்லை, நீ அலைந்து திரிவது இல்லை, உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்கிற ஜனம் இனி வெட்கப்பட்டு போவதில்லை. வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஜனம் கர்த்தரை துதித்தார்கள், எரிகோவை உடைத்தார்கள். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எரிகோவை உடைத்தார்கள். பாலும் தேனும் ஓடும் கானானின் மகத்துவத்தை சந்திக்கும் பாக்கியம் அவர்களுக்கு உண்டாயிற்று. ஆமென். யோசபாத்தும் ஜனங்களும் கர்த்தரை துதித்தார்கள், சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்தார்கள், சிறைப்பட்டு போனவர்கள் விடுதலை பெற்ற பெண்மான்களைப் போல் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அதே வாக்கியத்தை கர்த்தர் இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே தரப்போகிறார். விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? துதிக்கிற ஜனம் இந்த மாதம் இந்த நன்மையை அனுபவிக்க போகிறது. தேவனுடைய பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு செய்வார். நம்முடைய சபைக்கு கர்த்தரை செய்வார், நம்முடைய குடும்பங்களுக்கு கர்த்தரை செய்வார், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரை செய்வார். விசுவாசிக்கிறீர்களா? காலையிலும் மாலையிலும் கர்த்தரை துதியுங்கள். இரவு பகலாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் எல்லாம் என் கர்த்தரை நோக்கி நான் முறையிடுவேன். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்கள். தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். கர்த்தரை துதிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தானாய் அடைபட்டு போயிருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கத்தான் செய்யும், அற்புதங்கள் நடக்கத்தான் செய்யும், கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்கத்தான் செய்வோம். விசுவாசிக்கிறீர்களா? நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். துதிக்கிற ஜனம் தலைகுனியாது. துதிக்கிற ஜனம் தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயம் கர்த்தருடைய நன்மையை பார்ப்போம். நிச்சயமாய் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொன்னதை அவர் செய்யத்தான் போகிறார். தேவனுடைய நாமத்தை நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் தந்திருக்கிற ஸ்தானங்களில் வாசமாயிருப்பார்கள். உன் குடியிருப்பின் மேன்மையை யாராலும் அழிக்க முடியாது. தேவன் நமக்கு தந்திருக்கிற நன்மையை யாராலும் பறிக்கவும் முடியாது.
தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற வாசஸ்தலம் அதிலிருந்து உன்னை துரத்தலாம் என்று சத்துரு நினைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதம் சத்துருக்களுக்கு முன் கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். நீ குடியிருக்கிற வீட்டை விட்டு உன்னை துரத்தி விடுவதற்காக சத்துரு எத்தனம் செய்து கொண்டிருக்கிறார். நீ அந்த வீட்டில் வாசமாயிரு, நீ வாசமாயிரு, கர்த்தர் அதே வீட்டில் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார், நன்மையை தருவார், நன்மையை தருவார், நன்மையை நிச்சயம் தருவார். கர்த்தர் புதிதான ஒரு நன்மையின் வாய்க்காலை திறக்கும் வரைக்கும் அந்த ஸ்தானத்தில் பொறுமையாயிரு. கர்த்தர் வாசலை திறந்து தருவார், நன்மையின் வாய்க்காலை கர்த்தர் திறந்து தருவார். உன் குடியிருப்பை கெடுக்க நினைக்கிற சத்துரு இனிமேல் உனக்கு முன் நிற்பதில்லை. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறார், கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புவே என் இயேசுவை, நம்புவே இயேசுவா. ஹல்லேலூயா. உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவீ. ரெண்டு கையை தூக்கி சொல்லுங்க, உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கின்றோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவீ. சொல்லுங்க, தேவனே நீர் மகா பெரியவர், தேவனே நீர் மகா பரிசுத்த, தேவனே நீர் மகா நல்லவர், தேவனே நீர் வல்லவர். உங்க வாக்கை நம்பி வந்து நிற்கின்றோ, வல்ல ஆவி மாறி உற்றுவீ. உங்க வாக்கை வந்து நிற்கின்றோ, வல்ல ஆவி மாறி உற்றுவீ. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் பரிசுத்தாவியானவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லுகிறார், உன் குடியிருப்பை கெடுக்க நினைக்கிற சக்திகளை தெய்வம் இந்த மாதத்தில் தாறுமாறாக்கி போடுவார். சமாதான தாவரங்களில் நீ குடியிருப்பாய். கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயம் உன் கூடாரத்துக்கு நீ திரும்புவாய். வேதனையோடும் கண்ணீரோடும் சிரமத்தோடும் நீ அலைந்து சுகத்திற்காய், பலத்திற்காய், நன்மைக்காக வேதனையோடு கண்ணீரோடு நின்ற சமயங்கள் முடிந்து போனது. கர்த்தரும் கூடாரத்தை அற்புதமான ஸ்தலமாய், ஒரு பெதஸ்தாவாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதிசயங்கள் நடக்க போகிறது. உன் வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரதை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய வீட்டிலே களஞ்சியம் நிரம்பி வழிய போகிறது. நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதியின் மேன்மைகளை கர்த்தர் தருவார். உன் வீட்டிலே கர்த்தருடைய மகிமை உண்டாயிருக்கும், சந்தோஷம் உண்டாயிருக்கும். சண்டைகளை வேதனைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். சமாதானம் நிலைத்திருக்கும், நிம்மதி உண்டாயிருக்கும்.
உன் சந்ததியை கர்த்தர் பலப்படுத்துவார். உன் சந்ததி ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் தேவ கிருபையிலும் நிரப்பப்படுவதனை பார்ப்பாய். கர்த்தருடைய மகிமை தங்கியிருக்கும், தெய்வ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டிருப்பாய். என்னை நேசிக்கிற என் சனம் நிச்சயமாய் என் மகிமையை காண்பார்கள். என்னை துதிக்கிற என் சனம் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே, நம்பிக்கையின் நாயகரே, உம்மை இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வாக்குறுதியை எங்கள் வாழ்க்கைகளை நிறைவேற்றித்தான். எங்களுக்கு வாக்கு பண்ணின நிச்சயமான வார்த்தைகள் அத்தனையும் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக சுவாமி. இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், ஜெயம் நிறைந்ததாய் இருக்கட்டும். உம்முடைய இரட்சிப்பாகிய காப்பாற்றும் மகிமை எங்களில் உண்டாயிருப்பதாக. பட்டணங்களில் எங்களை எடுப்பித்து கட்டுகிற தெய்வம் நீரல்லவோ சுவாமி, எடுப்பித்து கட்டுவீராக, எங்களை வாசமாயிருக்க பண்ணுவீராக, எங்களை குடியிருக்க பண்ணுவீராக, எங்களை நிலைத்திருக்க பண்ணுவீராக, சமர்த்தியை தருவீராக, குறைச்சலை நீக்கி போடுவீராக. அற்புதம் செய்யப்பா, எதிர்பார்த்து நிற்கிறோம். எங்களை விட்டு விலகாதரும் சுவாமி, எங்களை மறவாதரும் சுவாமி. செல்ல தகப்பனே, உம் கிருபை எங்கள் அனைவரையும் மூடிக்கொள்வதாக. இந்த மாதம் நிறைவை தாரும், சுகத்தை தாரும், உம்முடைய வல்லமையை எங்களுக்கு தாரும், உம்முடைய நன்மையால் எங்களை திருப்தியாக்கும். ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பணிகிறோம் எங்கள் தலநேசரே.